ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நாயன்மார்கள் பற்றிய பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சத்தி நாயனாரை பற்றி. கழர் சக்தி விரிஞ்சையார் கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரராலே பாடப்பட்ட ஓர் அழகான நாயன்மார் இந்த சத்தி நாயன்மார் என்று அழைக்கப்படுகின்ற நாயன்மார். இந்த நாயன்மார் அவதரித்தது சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய விரிஞ்சையூர் அப்படிங்கிற ஒரு அழகான திருத்தலம். இவர் அவதாரம் செய்த நாள் முதலாக சிவபெருமானை தனக்கு தனிப்பெரும் தலைவனாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் தான் தனக்கு எல்லாம் என்று எம்பெருமானுடைய அந்த திருவடி நிழலையே பிடித்து வளர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு இளமை பருவம் வந்த போதும் சரி, அந்த வளர்கின்ற வயதிலேயும் சரி, யாராவது சிவ நிந்தனை செய்வார்களேயானால் அவர்கள் மீது அவருக்கு அதீதமான கோபம் வரும். இந்த சிவ நிந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த விபூதி வச்சவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறது, உத்ராட்சம் போட்டிருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுறது, சிவபெருமான் என்ன எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை துவேஷித்து பேசுவது, எதிர்த்து பேசுவது, இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் சிவ நிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாமோ அந்த காலத்திலேயே ஆள் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இருந்திருக்கிறாங்களே. அப்படி சிவ நிந்தனை செய்யக்கூடியவர்கள் அல்லது சிவனை வழிபடுகின்ற அடியார்களை நிந்திப்பவர்கள், ஒரு அடியார் ஒருத்தர் இருக்கிறார், அந்த அடியாருக்கு ஒருத்தர் துன்பம் பண்ணுறார், அவருக்கு ஒருத்தர் தொல்லை கொடுக்குறார், இல்லை அவரை பற்றி இகழ்ந்து பேசுகிறார், இதுவும் சிவ நிந்தனையில் சேர்ந்தது தான். அல்லது சிவ பூஜைக்கு வைத்திருக்கக்கூடிய பொருட்களை இழிவுபடுத்துதல் அல்லது அந்த பொருட்களை சேதப்படுத்துதல், அதை மரியாதையின்றி அங்கு கொண்டு வந்து சேர்த்தல், இந்த மாதிரி செய்வதும் சிவநிந்தனைக்கு ஆட்பட்டது. இப்படி யார் சிவநிந்தனை செய்தாலும் அவருக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். அந்த கோபத்தின் உச்சிக்கே அவர் போய்விடுவார். யாராவது பேசுகிற போது அந்த சிவபெருமானை பற்றி ஏதாவது குறைவாக பேசிவிட்டார்களேயானால் அவர் என்ன பண்ணார், குரடு ஒன்று வச்சுருந்தார். அந்த குரடினாலே அவருடைய நாவை பிடிச்சு இழுத்து சத்தி அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சுருந்தார். அந்த ஆயுதத்தினாலே அந்த நாக்கை அறிந்து தள்ளி விடுவார். இனிமேல் இந்த நாக்கு எப்படி பேசும் அப்படின்னு கேட்பார். சிவ நிந்தனை செய்த நாக்கு இனி வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய தீர்மானமான கொள்கை. இப்படி பல பேருக்கு நாக்கறிந்த காரணத்தினாலே அவருடைய இயற்பெயரே என்னன்னு தெரியாமல் போய் சத்தி என்கின்ற ஆயுதத்தினால் நாவை அறிந்த காரணத்தினால் அவருக்கு சத்தி நாயனார், சத்தி நாயனார் அப்படின்னே அவரை மக்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். சரி, இந்த சிவ நிந்தனை செய்பவர்களை கண்டிச்சு விடாமல் ஏன் நாக்கை அறுக்கணும் அப்படின்னா, நா படைத்த பயன் என்ன, நமக்கு அங்கங்கள் படைத்த பயன் என்னன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. பொதுவாக நம்முடைய உடல் அங்கங்கள் அனைத்தும் இறைவன் நம்மளுடைய வசதிக்காக நம்முடைய சுகத்திற்காக படைத்தார் அப்படின்னே நம்ம நினைக்கிறோம். கை எதுக்கு இருக்குது, நல்லா சாப்பிட நமக்கு வேணுங்கிற வேலைகளை எல்லாம் செய்து கொடுப்பதற்காக நமக்கு கை இருக்குது. வாய் எதுக்கு இருக்குது, நல்லா ஊர் கதையெல்லாம் பேசுவோம், அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதனால் இப்படி நடக்குது, அதனால் இப்படி நடக்குதுன்னு பிறரை குறை சொல்வதற்கும் பிறரை இகழ்ந்து பேசுவதற்கும், இவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க இயல்பே அப்படி தான், அவங்க ஒரு கெட்டவன், அவங்க உடையாரும் சேராத, இப்படி ஒருவரை பற்றி குறை பேசுவதற்கும் தான் இது பயன்படுவதற்காக இறைவன் தந்தாரா அப்படின்னா கிடையாது. வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்கள்லாம் ஏன் சொன்னாங்க, வாழ்த்துவதற்குத்தான் வாயே தவிர இறைவனை வைவதற்கு வாய் கிடையாது. அதனால் தான் வாயாரப்பாடி மனமாற நினைந்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு உள்ளத்தில் நீங்காத தன்மையனாக இறைவன் நிறைந்திருக்கிறார். அப்போ நமக்கு வேலை என்ன, இறைவனை வாயார பாடுதல். இப்போல்லாம் யாருங்க வாயால் பாடுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். உண்மைதான், இப்போ பலரும் இறைவனை வாயார வாழ்த்துவதே கிடையாது. இறைவனை நன்றாக வாழ்த்த வேண்டும். நம்மை வாழ வைத்த தெய்வத்தை, இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் எவ்வளவோ துன்பத்திற்கு ஆட்பட்டு இருக்கிற போது நம்மை இறைவன் இந்நிலையிலாவது வைத்திருக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இறைவனை வாழ்த்தணும். எவ்வளவோ விதவிதமான பிரச்சனை, விதவிதமான நோய்கள், விதவிதமான கவலைகள் பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தான் சரி பரவாயில்ல, இதுக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவோ தேவலாம், இது அளவுக்காவது நமக்கு இந்த வாழ்க்கையை தந்தாரே சுவாமி அப்படின்னு இறைவனை என்ன பண்ணணும், வாழ்த்தணும். வாழ்த்தாத வாய் இருந்து என்ன பயன், சும்மா பேசுகிற நாக்கை மட்டும் வச்சுட்டு குறை சொல்லி பேசுவதற்கா, இல்லை
அதனால்தான் சத்தி நாயனார் என்ன பண்ணாரு, இறைவனை புகழல இல்லை, அதுக்கப்புறம் இந்த நாக்கு உனக்கு எதுக்கு, இந்த நாக்கு பயனே கிடையாது, இது உனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு அந்த நாக்கை அறிந்து தள்ளுவார். இப்படி பல காலம் அவர் தன்னுடைய தொண்டிலேயே இந்த வைராகியத்தை உறுதியாக வைத்திருந்தார். சிவநிந்தனை அப்படின்னு யார் பண்ணினாலும் அவர்கள் நாக்கை அறிந்து தள்ளுவது அப்படிங்கிறதே அவர் ஒரு வேலையாக வைத்திருந்த காரணத்தினால் பின்னாளில் மக்களிடத்திலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. தப்பு தான், அவர் எதற்காக இப்படி பண்ணுறாரு, நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாரு, அதனால் நாமும் சிவனை புகழ்வோம் அப்படின்னு பலரும், இகழ்ந்தவர்கள் கூட பலரும் சிவனை புகழ ஆரம்பித்தார்கள். எம்பெருமானுடைய கருணையை இந்த உலக மக்களுக்கு நிலைநிறுத்திய நாயன்மார்கள் வரிசையில் இவரும் ஒரு நாயன்மாராக நமக்கு விளங்கினார். இந்த நாயன்மாருடைய குருபூஜை தினம் ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரத்தின் அன்று கொண்டாடப்படுகின்றது. இது போன்ற நாயன்மார்களுடைய வரலாறு கேட்பதற்கு ரொம்ப சின்ன வரலாறு தான் சத்தி நாயனாரினுடைய வரலாறு. ரொம்ப பெரிய தொண்டு பண்ணினாரா, இல்லை ஊர் ஊராக போனாரா, ஏதாவது அதிசயம் பண்ணாரா, அற்புதம் பண்ணாரா அப்படின்னா கிடையாது. ஆனால் இவருடைய தொண்டு ஒரு அளப்பரிய தொண்டு. பேசாத நாக்கு எதுக்கு, இறைவன் புகழ சொல்லாத நாக்கு எதுக்கு, இகழ்ந்து பேசுகிறனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையை மட்டும் இவர் வைராக்கியமாக வைத்து கொண்டு வாழ்ந்த காரணத்தினால இன்றைக்கும் நாம் நாயன்மார்கள் வரிசையில் இவரை நாம் வைத்து வழிபாடு பண்ணுறோம். அதனால் இந்த வரலாறை கேட்குற நம்மளும் இறைவனை எதிர்வாதம் செய்து பேசுவது அப்படிங்கிறத நிறுத்திட்டு இறைவனுடைய புகழை பாடி பரவி நா படைத்த பயனை நாமும் அடைந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அந்நிலையிலேயே வைத்து கொள்ளுவதற்கு நாம் முயற்சிக்கலாம். இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நாயன்மார் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.